பிறவியை ஒழித்தவர்கள் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவ செய்வார் ஆசீர் போட்டு, மற்றவர்களெல்லாம் பிறவிக்கு காரணமான காரியத்தை செய்து மடிந்து போவார்கள். இவன் மட்டும்தான் பிறவியை ஒழித்திருப்பான். அது யாரு? உண்மை போலிருந்து தவம் மேற்கொண்டவன். அப்போ அவன் எல்லாத்தில் இருக்கிறான், உண்மை போலிருந்தவன். உண்மை போல் அறியாதவனுக்கு தொடர்பு மேற்கொண்டு என்னாகும்? வீண் முயற்சி, வீண் போகான், பயன்படாது. தவம் தவமுடையார்க்காகும், அவம் அதனை அகுதலாக மேற்கொள்ள நான் வள்ளுவன். தவம் தவமுடையார்க்காகும்னா, அதே தவம் தவமுடையார்க்காகும்னா, பொருளறிந்து தவம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ உண்மை பொருள் அறியாமல் தவம் மேற்கொண்டு காவி ஓடி கட்டினாகுமா? தவம் தவமுடையார்க்காகும், தவம் தவமுடையார்க்காகும், அவம் அதனை மேற்கொள்ளாதுன்னு சொன்னான். அது என்ன சொல்லுவான்னா, தவம் தவத்தை அறிந்து கொண்டு தவத்தை மேற்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அது இப்போ வீண் முயற்சி சொல்லுவான். அப்போ தவத்தை அறிந்து, தவம் என்பது முற்றுப்பெற்ற முனிவன் திருவுடைய பட்டதும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன்னை நாளுக்கு வீணாக போகக்கூடாது, இன்றைய பொழுது வீணாக போகக்கூடாது, நாளுக்கு வீணாக போகக்கூடாது நினைப்பவன் தன்னை அறிந்தவன் ஆவான். ஏ என்றால் தன்னை, இல்லை என்றால் அவன் மீண்டும் அது நாள் நரதறி மூப்பு வந்துவிடும், முதுமை வந்து விட்டால் மீண்டும் இளமை வராது. காய் கனியாகுமே தவிர கனி காயாகாது, காய் கனிந்து விடும். மாங்காய் பழு மாங்காய் இருக்கும், இன்றைக்கு மாங்காய் இருக்கு, நாளைக்கு முக்கால் காயாகும், நாளை பழுத்து விடும். காய் கனியாகும், கனி காயாகாது. அப்போ காயை கனியை காயாக்குவது தான் தவம், அது தண்ணி அறிவது. அதுக்கு என்ன முறைன்னா, இளமையை முதுமையை இளமையாக்கி கொள்ளுதல் அப்படின்னா, கனியை காயாக்கி கொள்ளுதல், கனியை காயாக்கி கொள்கின்ற வல்லமையை பெறுவதே தவமாகும். அப்போ ஞானிகளெல்லாம் கனியை காயாக்கி கொண்டவர்கள், இளமையை முதுமையை இளையமாக்கி கொண்டவர்கள். அதுக்கு என்ன உபாயம்? அதுதான் தன்னை அறிதல்லாம். அது தன்னை அறிய வேண்டும், அகப்பை சாராமல் சார வேண்டும். பின்னை அறிவதெல்லாம் அகப்பை பேய் அறிவாகும் என்றார். தன்னை அறிவது தான் தகமையான அறிவு, மற்ற அறிவதெல்லாம் பேய் அறிவுன்னு சொன்னார். பேய் என்ன செய்யும்? தாய் தற்கொலை செய்து கொள்வாள், அது பேயாக சுற்றுவாள், மகளை பிடித்து கொள்ளும், மகளை பிடித்து கொண்டு கொடுமை செய்வாள், தாயை மகளை பிடித்து கொள்வாள், தாய் பேயாக மாறுவாள், தாய் தற்கொலை செய்துவாள், அது என்ன செய்யும்? வீட்டை விட்டு போகாது அந்த பேய், அந்த அக்கா தங்கச்சி பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கிட்டு கொடுமை செய்யும். பேய் அறிவாகுன்னு சொன்னான். தன்னை அறிந்தவன் தானே பெரிய மனுஷன், இங்கே என்ன கட்டினடா பேய் அறிவுன்னா, அவ்வளோ பெரியவனு கட்டிருக்காரு, இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ எழுத்தாளர் கவிஞர் இப்படின்னா, சுத்த சைபரான சுத்த சைபர் பயவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.